தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மத்திய அரசுக்கு தமிழ்நாடு ஒரு ரூபாய் அளித்தால் 29 பைசா மட்டுமே திருப்பி கிடைக்கிறது என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதற்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதில் தெரிவித்துள்ளார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய அரசிற்கு நம்ம வரி வருவாயாக தமிழ்நாடு செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு நம்ம அவங்க கொடுக்கறோம்னு சொன்னா அதுக்கு ஈடா நமக்கு 29 பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது. மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பார்த்து என்று சொன்னால் அந்த மாநிலம் செலுத்தக்கூடிய 1 ரூபாய் அந்த வரி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரிக்கு திரும்ப அவர்களுக்கு ஈடாக கிடைப்பதை பார்த்து கேட்டால் 2.793 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிறது. நமக்கு திருப்பி கிடைக்கிறது வெறும் 29 பைசா. அவர்களுக்கு கிடைப்பது 2.73 ரூபாய் கிடைக்கிறது. நிதியாண்டு 2014-15 முதல் 2021-22 வரை முந்திய அரசனுடைய நேரடி வரியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் ₹5.16 லட்சம் கோடி. ₹5.16 லட்சம் கோடி நம்மளுடைய வரிப்பகிர்வா நாம் கொடுத்திருக்கோம். ஆனா திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய பங்களிப்பு 5.16 லட்சம். ஆனா வரி பகிர்வாக இந்த காலகட்டத்தில் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா வெறும் 2.08 லட்சம் கோடி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே இது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நிலைமைகள் வேறாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் 2.24 லட்சம் கோடி மட்டுமே அவருடைய பங்களிப்பு. நம்ம பங்களிப்பு 5.16, நமக்கு கிடைச்சது 2.08 லட்சம் கோடி. அவங்க 2.24 லட்சம் கோடி தான் அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி பகிர்வு என்பது ₹9.04 லட்சம் கோடி என்பது பார்த்து என்று சொன்னால் அவர்களுடைய வரி பங்களிப்பை விட அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வரி பகிர்வானது 4 மடங்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு கண்ணிலே வெண்ணையும் இன்னொரு கண்ணிலே சுண்ணாம்பை வைக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடு என்பதை நான் இந்த மன்றத்திற்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்குது. ஒரு கண்ணில வெண்ண, ஒரு கண்ணில சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை எல்லாம் சபைக்கு கொடுத்திருக்காரு. நேற்று நாங்க வெளிநட பண்ணதால எனக்கு நேரில் உட்காந்து கேட்க முடியலையே தவிர பேசினது எல்லாத்தையும் பார்த்தோம். அவரிடம் 2 கேள்விகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2004 2014 வரை நீங்கள் 10 வருடம் கூட்டணியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு இந்த 1 ரூபாய் கணக்கெல்லாம் சொன்னீங்களே, 1 ரூபாயில எத்தனை பைசா வருது அந்த கணக்கு திருப்பியும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு நிதி நீங்கள் கூட்டணியில் இருந்த காலத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, நாங்க எங்களோட வருமானத்தில் இருந்து கொடுக்கறத எடுத்து அதை வந்து வேற மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. அத நாங்களும் அதே மாதிரி கேட்கிறோம். கோவை மற்றும் சுற்று வட்டார கொங்கு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு மாநில அரசு எத்தனை நீங்க திருப்பி செய்யறீங்க? அதாவது விவசாய மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு வருமானத்தையும் தொழில் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோட வருமானத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது. ஆனா அதே சமயம் எல்லா மக்களுக்கும் அத்தியாவசியமான தேவைகள் முதல் கொண்டு வளர்ச்சிக்கு தேவையானதை ஒரு அரசாங்கம் பண்ணணும், அதுதான் நியாயமா இருக்கும். அப்போ நீங்க தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிற நிதி எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறேன்னா, நான் இங்கு கோவையினுடைய தொகுதி உறுப்பினராக கேட்கிறேன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்க முழுமையா இங்க செலவு பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டோட மற்ற பகுதிக்கு செலவு பண்றீங்களா, அந்த கணக்கையும் சேர்த்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாதான் அது வந்து நியாயமா இருக்கும். உங்களுக்கு வசதிப்பட கணக்குகளை மட்டும் கொடுத்தா அது மக்கள் முன்பாக நீங்க பாதி உண்மைகளை சொல்வதாக அர்த்தம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.